Hi friends, now I'm Varadharaja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 336 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். நாலு நண்பர்கள் ஒன்று சேர்ந்தாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அதே நாலு நண்பர்கள் சரக்கு அடிச்சுட்டு ஒன்று சேர்ந்தா எந்த அளவுக்கு பிரச்சனையை இழுத்து வைப்பாங்கன்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரி, பிரச்சனை அப்படின்னு சொல்றோமே, பிரச்சனை வந்து ஹியூமன் வடிவத்தில் இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அதே நாலு நண்பர்கள் ஒரு அமானுஷமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? அப்படிதான் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் அவருடைய நாலு நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அமானுஷமான பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறாரு. அந்த பிரச்சனையுடைய தொகுப்பா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லனா இந்த சேனலுக்கு புதிய மெம்பரா இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் உடனே உடனே போடுற வீடியோ உடனே உடனே உங்களை வந்து சேரும். இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வை நம்மளுக்கு வினோத் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கும் அவருடைய மூணு நண்பர்களுக்கும் 2015 காலகட்டத்தில் நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, வினோதும் அவருடைய மூணு நண்பர்களும் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்றாங்க. நாலு பேருமே ஃப்ரெஷர்ஸாக தான் வந்து வேலைக்கு சேர்றாங்க. அதாவது காலேஜ் முடித்த உடனே நேரடியாக ஐடி கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்றாங்க. ஸோ இவங்க நாலு பேருடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்றா இருக்கிற ஒரு காரணத்தினால நாலு பேரும் நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. ஸோ அவங்களுடைய பழக்கமே என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, அடிக்கடி அவங்களுடைய ஆஃபீஸில் லீவு போட்டுட்டு நாலு பேரும் டூருக்கு வந்து கிளம்பிடுவாங்கிறான். அதுலேயும் குறிப்பாக இந்த நாலு பேரும் வைல்ட் லைஃப் லவ்வர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற நிறைய நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கெல்லாம் போய் விசிட் பண்ணுறது இவங்களுடைய வாடிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தான் இவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் அப்படின்ற ஒரு நேஷனல் பார்க் இந்தியாவில் இருக்கு, அந்த ஒரு நேஷனல் பார்க்குக்கு வந்து போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அந்த காசிரங்கா நேஷனல் பார்க்குக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்கு, அந்த ரெசார்ட்ல வந்து ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்ல ரூமையும் புக் பண்ணிடுறாங்க. இதுல இந்த வினோத் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய் பூதம் அமானுஷத்தின் மேலெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர். ஆனால் அவர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா அனில் அப்படின்ற ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய் பூதம் அமானுஷம் இதெல்லாம் நம்பாத ஒரு பையன், ஐய் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ சும்மா உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி ஒரு பையன். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தவிர மிச்ச எல்லா விஷயத்திலையுமே வந்து சூப்பராக ஒத்து போவாங்களாம். இன்னும் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து வாய் இல்லாத பூச்சி அப்படின்னு சொல்லலாம். வினோத் என்ன சொன்னாலும் ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அனில் என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லுவாங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்கவுங்க கிட்ட வந்து பேச்சை மாற்றுவாங்களாம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் மிச்ச ரெண்டு பேரும் இருக்காங்க. சரி, இந்த நாலு பேருமே வந்து ஒன்று சேர்ந்து இந்த காசிரங்கா நேஷனல் பார்க்குக்கு போயிருக்காங்க. அதில் இருக்கிற ரிசார்ட்டில் ஒரு ரூமையும் வந்து புக் பண்ணுறாங்க, ரூமில் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாலு பசங்க ஒன்றா போனாங்க அப்படின்னா நார்மலாகவாக போவாங்க, கண்டிப்பாக சரக்கு பாட்டிலாம் எடுத்துகிட்டு போவாங்களே. நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சரக்கு அடைக்கிற பார்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் இருக்கிற இடத்துல நம்மளுடைய ரெசார்ட்டில் உட்காந்து இந்த வைல்ட் அனிமல்ஸுடைய சவுண்டு நைட்லலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குமா, அதெல்லாமே வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த எஸ்ஜி சூர்யா படத்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபீல்டே நம்ம வந்து சரக்கு அடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணிட்டதுக்கப்புறம் வினோதுக்கும் அனிலுக்கும் ஒரு கான்வர்சேஷன் உண்டாகுது. அந்த கான்வர்சேஷன் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, வினோத் வந்து இந்த உலகத்தில் அமானுஷம் பேய் பூதமெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல, அனில் வந்து இந்த உலகத்தில் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது, சயின்ஸ் மட்டுமே தான் உண்மை, நீ வந்து சும்மா உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு ஹீட்டடான ஒரு கான்வர்சேஷனில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஹீட்டடாக மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி சண்டை போடுற லெவலுக்கு வந்து அவங்களுடைய கான்வர்சேஷன் வந்து உண்டாகுது. ஸோ மிச்சம் இருக்கிற ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வினோத் பக்கம் போகிறதா இல்லை அனில் பக்கம் போகிறதா இல்லை ரெண்டு பேரையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அனில் என்னத்தனமா சொல்கிறாப்புல, டே வினோத் எப்பயுமே நீ வந்து ஒரு டப்பாவை வச்சிருப்பிய கையில், அந்த டப்பாவை வந்து யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த பேய் பூதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவல, உன்னால் முடிஞ்சால் இந்த டைமில் அந்த டப்பாவை வந்து யூஸ் பண்ண முடியுமாடா, இந்த இடத்துக்கு ஒரு பேய் பூதத்தை வந்து கூட்டிகிட்டு வர முடியுமாடா அப்படின்ற ஒரு சேலஞ்ச் வந்து வைக்கிறாப்புல. அது எந்த டப்பா தெரியுமா, ஓஜா போர்டு தாங்க சொல்கிறாரு. ஸோ வினோதோடைய பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஓஜா போர்டு வந்து வச்சிருப்பானா, ஏன்னா வினோதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஓஜா போர்டு விளையாடுறது. ஸோ இந்த பேய் பூதம் அமானுஷத்துக்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவருடைய பேக்கில் எப்பயுமே வந்து அந்த ஓஜா போர்டு இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு அனில் வந்து வினோத் கிட்ட விட்டதுக்கப்புறம் வினோதம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல நான் அந்த ஓஜா போர்டை யூஸ் பண்ணுறேன், அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குடா, அந்த ரூல்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன், ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஓஜா போர்டை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கையை வந்து ஓஜா போர்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணுறாங்க. ஒரே ஒரு சின்ன 0 வாட்ஸ் பல்பு மட்டும் அந்த ரூமில் வந்து எரியுது. அங்கே இடத்துல கேண்டில்ஸ் எல்லாமே பொருத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு செட் ஆஃப் கேள்விகள் எல்லாம் கேட்பேன், இந்த இடத்துல ஆன்மாக்கள் வந்தது அப்படின்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பதில் சொல்லி இந்த காயின் வந்து நகரும், எஸ் இல்லை நோவில் போய் நிற்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரிடா ஓகேடா, நீ தான் பேயை கூப்பிடுவேன்னு சொல்கிறிய, வேணா கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறப்பல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மாற்றி மாற்றி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் எந்த ஒரு கேள்விகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பதிலே வரலை. காயின் நகரவே இல்லை, ஓஜா போர்டில் ஒர்க்கே ஆகலை. வினோதை வந்து அனில் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாப்புல, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை, பொய்ன்னு நான் எவ்வளோ தடவராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தியா, கடந்த 2 மணி நேரமாக நான் இந்த டப்பாவை வச்சு நீ எதோ கேள்விகள் கேட்குற, இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா, இந்த இடத்துல வந்து இருக்கிறீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு ப்ரெசன்ஸை காட்டுங்க, எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டுங்க, இந்த இடத்துல யாராவது வாங்க அப்படின்னுலாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், 2 மணி நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோட அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவரே வந்துடுவார் பொழுது, உன்னோட பேய் வந்ததா இல்லையடா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உலகத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 4 கேண்டில்ஸ் பொருத்தி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த 4 கேண்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கட 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 ஆட ஆரம்பிக்குதுங்க. எந்த மாதிரி ஆட ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல காற்றடிச்சா கேண்டில்ஸ் அணையிறதுக்கு முன்னாடி ஆடும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆட ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த உடனே 4 பேரும் ஒருத்தர் ஒருத்தருடைய மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ரூமுடைய எல்லா ஜன்னல்களும் சாத்தப்பட்ட நிலையில் இருந்தது, ஏசியும் ஆஃப் பண்ணியிருந்தாங்க, ஃபேனும் ஆஃப் பண்ணியிருந்தாங்க, ரூமுக்குள்ளே காற்றே இல்லை. காற்றே இல்லாத ரூமுக்குள்ளே எப்படி கேண்டில்ஸ் காற்றடிச்ச மாதிரி ஆடுது அப்படின்னு சொல்லி 4 பேருமே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. இப்போ வினோத் வந்து அனில் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்புல, டேய் நீ என்னமோ சொன்னியே, இப்போ பாரு இந்த இடத்துல காற்றே இல்லை, காற்று இல்லைனா கூட கேண்டில்ஸ் எப்படி ஆடுது பத்தியா, இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி வந்துருச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் நீ வேற சும்மா கேண்டில் சும்மா ஆடினதுக்கு நீ இதெல்லாம் சொல்கிற, அப்படி இந்த அமானுஷ சக்தி உண்மை அப்படின்னா இந்த கேண்டிலெல்லாம் விட்றா, வேற ஏதாவது ஒரு சிக்னலை காட்டலாம்ல அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு 0 வாட்ஸ் பல்பு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 0 வாட்ஸ் பல்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது, அப்படியே கர 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 கரகரான்னு அடிக்க ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த 0 வாட்ஸ் பல்பு வெடிச்சு சதறதுங்க. அது வெடிச்சு சதறணுன்னே இந்த மிச்ச 2 நண்பர்கள் இருக்காங்களே அவங்க அப்படியே பயத்தில் அப்படியே பொட்டி போம்பா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வினோத் வந்து ரொம்பவும் சீரியஸ் ஆகிடுறாப்புல, ஆனால் இன்னமுமே அனில் அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் ப்ரெசன்ஸை புரிஞ்சிக்காம ரொம்ப ரொம்ப கலாய்க்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஏய் சும்மா ஏதோ பழைய காலத்து லைட்டை போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்குது, நம்ம வேற ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறோம், இது வந்து ஒரு கரண்ட்டே வராத ஒரு பகுதி, இந்த பகுதியில் வந்து திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வந்து சகஜம்தான், அதுக்கும் இதுக்கும் ரிலேட் பண்ணிக்காத, கண்டிப்பாக இந்த இடத்துல எந்த விதமான ஒரு அமானுஷ சக்தியும் இல்லை, அப்படி ஒரு அமானுஷ சக்தி இருக்குது அப்படின்னா இந்த ரூமை விட்டுட்டு வெளியே, அதாவது இந்த வராண்டா இருக்கு இல்லையா, அந்த ரிசார்ட்டோடைய வராண்டாவில் ஏதாவது ஒரு ப்ரெசன்ஸ் ஏதாவது ஒரு நிகழ்வு நடத்தி காட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்றாரு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரண்டாவில் யாரோ குடு குடு குடுன்னு ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் உள்ளே அந்த 0 வாட்ஸ் பல்பு வந்து ஃப்ளிக்கர் ஆச்சு தெரியுமா, அதே மாதிரி வராண்டாவில் இருக்கிற எல்லா லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குதுங்க. இவங்களும் கதவை திறந்து பார்க்குறாங்க. கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துலேருந்து யாரோ நடந்து வர மாதிரியே இருக்குது, அந்த லைட் எல்லாமே அப்படியே பயங்கரமாக ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே வினோதுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஒரு அமானுஷமான சக்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்களுடைய ஓஜா போர்டு கேமை கண்டினியூ பண்ணுறாங்க. திரும்பவும் வினோத் வந்து ஒரு செட் ஆஃப் கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாரு, நீங்க வந்து இந்த இடத்துல ஆன்மாவா வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின் வந்து எஸ்ல போய் நிற்குதுங்க. அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாரையாவது ஹார்ம் பண்ணுவீங்களா, இல்லை யாரையாவது ஏதாவது ஒரு கஷ்டத்தில் ஈடுபடுத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பவும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குங்க. இந்த எஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் 3 பேரும் பயங்கரமாக பயப்படுறாங்க. ஆனால் அனில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹே நீ சும்மா எவனாவது ஒருத்தன் சும்மா இந்த மாதிரி எஸ்ஸில் நவுத்தி விட்டான், நவுத்தி விட்டு நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் என்ன நம்ப சொல்கிறியா, நானெலாம் நம்புற மாதிரி இல்லைடா, கம்முனுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்புல. இந்த விஷயத்தை கேட்ட விடனே வினோத் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸ் ஆகிறாரு. டே இதெல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு விஷயம் இல்லைடா, ஒரு அமானுஷமான சக்தி கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்டா, அந்த சக்தி நம்ம 4 பேரில் யாரையோ வந்து ஹார்ம் பண்ணுறேன்னு வேற சொல்லியிருக்கு, இந்த மாதிரியெல்லாம் விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதரா, ரொம்ப விபரீதமாக முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வான் பண்ணுறாப்புல. ஆனால் எவ்வளோ வான் பண்ணாலும் அனில் எதை பற்றியும் வந்து கவலைப்படாமல் ரொம்ப கலாய்க்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அனில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நீ அமானுஷமான சக்தி தான், எங்கள் 4 பேரில் யாரோ
யாரோ ஒருத்தரை வந்து பயங்கரமா ஹார்ம் பண்ண போற இப்படி அப்படின்னு சொல்ற, சரி ஓகே நான் நம்பிட்டேனே வச்சுக்கேன், உன்னால முடிஞ்சா இந்த ஓஜா போர்ட பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நாலு பேரும் அந்த ஓஜா போர்டு மேல கையை வச்சிருக்காங்க. டப்புன்னு அந்த ஓஜா போர்டு வந்து அப்படியே பறக்குதுங்க. பறந்து எங்க போய் அடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நேரம் சீலிங்ல போய் அடிக்குதுங்க. சீலிங்ல போய் அடிச்ச உடனே அங்க இருக்கிற மூணு பேரும் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஆனா அனில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வினோத பார்த்து, டேய் இதுலேயும் பார்த்தியா, நீ உன்னுடைய கையில் நீயே தட்டி விட்டு பேய் தட்டி விட்டுடுச்சின்னு வேற சொல்லுவியா, ஏன்டா இப்படி பிக்காளித்தனம் பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாப்புல. டேய் அனில் சும்மாறா, நீ சும்மா இருந்தாலே போதும்டா, சும்மா இருக்கிற ஆன்மாவை நீ வந்து உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா, இது நம்ம வெளியே கூட ஓட முடியாதரா, ஏன்னா வெளியே ஓடனா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நைட் டைமில் வெளியவே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, வெளியே போனால் அதாவது வைல்டு அனிமல்ஸ் வந்து அடிச்சு போட்டுருண்டா, தயவு செய்து சும்மாறா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் அனில் எதையும் பொருள்படுத்தாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கலாய்க்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்திருக்காருங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி ஒரு அரை மணி நேரம் நகருது, அரை மணி நேரம் கழிச்சு அனில் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அங்க இருக்கிற ஆன்மாவுக்கு ஒரு சேலஞ்ச் விடுறாருங்க. உன்னால முடிஞ்சா என்ன ஏதாவது பண்ணி காட்டேன் பார்ப்போம், நான் எதையுமே நம்ப மாட்டேன், நான் கடவுளை நம்புவேன், சயின்ஸை நம்புவேன், நீ யார் அப்படின்றது எனக்கு தெரியாது, நீ இருக்கிறியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, உன்னால் முடிஞ்சால் என்ன ஹார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கும் இருட்டாயிடுது. அங்கே இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுது. அந்த கேண்டில்ஸ் மட்டும் ஆஃப் ஆகாமல் அனிலுடைய வாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆஃப் ஆகிட்டு இருக்குங்க. அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க வினோதும் சரி மற்ற ரெண்டு நண்பர்களும் சரி ரொம்ப பயந்து போய், ஐயோ ஐயோ என்னடா ஆச்சு, குப்சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுச்சாடா, ரூமே பயங்கர இருட்டாயிடுச்சாடா, சீக்கிரம் மேட்ச் பாக்ஸ் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பாக்ஸ் எடுத்து மேட்ச் பாக்ஸை கொளுத்து அப்படி பார்க்கறாங்க. பார்த்தா இவங்க முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்த அனிலை வந்து காணோம். ஐயோ அனிலை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் அவங்களுடைய பேக்ல இருக்கிற டார்ச் லைட் எடுக்கிறாங்க. டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறாங்க. அடிச்சா அனில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தரையில இப்படி படுத்துக்கிட்டு இருக்காருங்க. நார்மலா வந்து படுத்துக்கிட்டு இல்லை, அவர் படுத்துக்கிட்டு அப்படியே வலிப்பு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அனிலுக்கு வந்து வலிப்பு வந்து இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டுமே இல்லாம அனிலுடைய கண்கள்ல கருவிலியே இல்லாம அவருடைய வெள்ளை விழிகள் மட்டும் அப்படியே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இழுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு கண்டிஷனை பார்த்ததுக்கு அப்புறம் மூணு பேரும் பயப்படுறாங்க. உடனடியாக வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அனிலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர்ஸே பயங்கரமா வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, என்னடா இது கம்ப்ளீட்டா நார்மலா இருக்காப்ல, ஆனா இவருக்கு வந்து வலிப்பு நிக்கவே மாட்டேங்குது, அதோட இவருடைய கண்களையும் எப்படியே இருக்குதே சரிப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸே வந்து பயங்கரமா போராடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்குற ஊசி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சுதான் அனில் வந்து அந்த இடத்துல வந்து தூங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு இவங்க நாலு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த அனிலுக்கு அதுக்கப்புறம் தான் பயங்கரமான அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அனில் வேற தனியா அவருடைய வீட்டில் இருப்பாராம். அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூரை சேர்ந்த ஒரு நபர். ஸோ இந்த இடத்துல வேலைக்காக தான் வந்திருக்காரு. ஸோ அவருடைய ஃபிளாட்ல தனியா வந்து தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது அவர் தனியா இருக்கும்போது நிறைய அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல யாரோ படுத்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அவருடைய காலை பிடிச்சி யாரோ இழுக்கிற மாதிரியும் நைட் டைம்ல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருடைய கழுத்தை பிடிச்சி யாரோ அமுக்குற மாதிரியும் நிறைய ஃபீலிங் வந்து வந்திருக்குங்க. இந்த இன்சிடென்ட்லாம் பயந்து போயிட்டு அனில் என்ன பண்றாருன்னா உடனடியாக வினோதுக்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினோதும் என்ன சொல்றாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் நீ வந்து ஓட்டிடு, நாளைக்கு நான் வந்துடுறேன், வந்து உன்ன உடனடியாக ஒரு கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போறேன், ஒரு பூஜையை போட்டால் எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து அனிலுக்கு தைரியமும் கொடுத்துருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் வினோத் வந்து அனிலுடைய வீட்டுக்கு போயிருக்காரு, கதவை தட்டியிருக்காரு, ஆனால் கதவை ஓப்பன் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரமாக கதவை தட்டியும் அனில் கதவை ஓப்பன் பண்ணாத ஒரு காரணத்தினால பயந்து போன வினோத் அவருடைய மற்ற ரெண்டு நண்பர்களுக்கும் கால் பண்ணுறாரு, போலீஸுக்குமே கால் பண்ணுறாங்க. அந்த வீட்டுடைய கதவை உடைச்சி உள்ளே போனால் அனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இறந்து போய் கிடக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவருடைய இறந்து போன உடலை பார்த்து மூணு பேரும் பயங்கரமாக ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உடலை பிரேத பரிசோதனைக்கு வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனையுடைய ரிப்போர்ட்டுமே வருது. அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மலாக தான் இருந்திருக்கு. இவருடைய மரணத்துடைய காரணம் என்ன அப்படின்றது அன்ஐடென்டிஃபைடு ரீசன் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு 23 வயசு பையன் எப்படி அன்ஐடென்டிஃபைடு ரீசனில் இறந்து போயிருக்க முடியும்? ஸோ இந்த ஒரு மறைவு வந்து பார்த்தீங்கன்னா வினோதுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடியே போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் மற்ற மூணு நண்பர்களுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அனில் எப்படி நைட்டு வந்து அந்த ஒரு அமானுஷமான சக்தி கிட்ட மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டாரோ, அதுக்கப்புறம் வினோத் அப்புறம் மற்ற ரெண்டு நண்பர்களும் அதே அமானுஷமான சக்தி கிட்ட மாட்டி ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அதுல அந்த ரெண்டு நண்பர்கள் மற்ற ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா,
அவங்கள வந்து கொஞ்சமாக தான் தொந்தரவுப்படுத்தியிருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த அமானுஷம் அவங்க ரெண்டு பேரையும் யாரையும் தொந்தரவு பண்ணவே இல்லை. ஆனால் வினோதம் மட்டும் இன்றைய தேதி வரைக்கும் அந்த ஒரு அமானுஷம் தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா வினோத் தான் அந்த இடத்துல அந்த அமானுஷத்தை வர வச்சது. அந்த அமானுஷத்தை வர வச்ச ஒரு காரணத்தினால அந்த அமானுஷம் வினோத் கிட்ட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கடைசி வரைக்கும், அதாவது உன்னுடைய வாழ்நாளுடைய கடைசி வரைக்கும் உன் கூடவே தான் நான் இருப்பேன், உன்னை துன்புறுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வினோத் வந்து என்ன பண்ணுறாருன்னா கோயிலுக்கு போயிருக்காரு, ஒரு பூசாரியை பார்த்து எல்லா மேட்டரையும் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பூஜை எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த ஆன்மாவை இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு பூஜையை பண்ணி ஆகணுமா, அப்போ தான் அவருக்கு வந்து அந்த பூஜையுடைய பவர் அவருக்கு முழுசாக கிடைக்கும். அந்த ஒரு ஆன்மாவையும் அவர் கண்ட்ரோலாகவே வச்சுக்க முடியும். ஸோ ஒருவேளை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஒரு பூஜையை வினோத் பண்ணுறதுக்கு மறந்துட்டாரு அப்படின்னா, இந்த 5 வருஷமாக கண்ட்ரோல் பண்ணி வச்ச ஆன்மா பயங்கர அன்கன்ட்ரோலபுளாக வினோத் மேலே பாயும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யோசித்து பார்க்கும்போது ரொம்பவும் பயமாக தாங்க இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து எனக்கு என்ன தோணுது தெரியுமா? சரி, நம்பிக்கை அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஓகே, சயின்ஸை நம்புகிற பர்சன்ஸ் இருக்காங்க, அமானுஷத்தை நம்புகிற பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுடைய நம்பிக்கை அவங்கவுங்களுடைய நம்பிக்கைன்னு சொல்லலாம். எல்லாருடைய நம்பிக்கையும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ யாரையுமே வந்து இப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நான் யோசித்த விஷயம், நான் கடைபிடிக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஒரு விஷயம் வந்து மக்கள் எல்லாமே தப்பு பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த அமானுஷத்தை நம்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸை நம்புகிறவங்களை போயிட்டு கலாய்க்க மாட்டாங்க. ஆனால் இதுவே வந்து சயின்ஸை நம்புகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அமானுஷத்தை நம்புகிறவங்கள பயங்கரமாக வந்து கலாய்ப்பாங்க. ஒரு மாதிரி கேலியாக பேசுறது, கிண்டல் பேசுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. இன்ஃபேக்ட் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவங்க நம்புற மாதிரி, அதாவது அமானுஷத்தை நம்புற மாதிரி அமானுஷங்கள் உண்மையாவே இருந்து அந்த அமானுஷங்கள் அணிலுக்கு ஏற்பட்ட மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து மற்றவங்களுக்கு ஏற்படுத்திருச்சு அப்படின்னா லாஸ் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் நம்பாதீங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் கேலி பண்ணாதீங்க அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வீடியோவே இருந்திருக்கும். குறிப்பாக இந்த அமானுஷத்தை நம்பாதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வீடியோவே இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varadharaja, signing off. Thank you and